மணி 8 மணி ஆகுது, இன்னும் எழுந்திருக்கல இவா. இனி எந்திரிச்சு போய் என்ன பண்ணுவா? சமைக்கிறதுக்கு லேட் ஆயிரும். காலை சாப்பாடு 10 மணிக்கு தான் நீ கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். நம்மளே காலையில எந்திரிச்சு பாலை வாங்கி டீ தூளை போட்டு டீ போட்டு குடிக்க வேண்டியது இருக்கு. ஒரு நாள் ஆச்சும் மருமகளா எந்திரிச்சு காலையில டீ கொடுத்துருக்காளா ஒரு மாமியா இருக்கு. எங்கிட்ட இருந்து பிடிச்சானா இவளை தெரியல. எப்படி 8 மணிக்கு மேல தூக்கம் வருது? என்ன பிள்ளைகளோ தெரியல 8 மணிக்கு மேல தூங்குதுங்க. நமக்கு 5 மணி ஆனா டான்னு முழிப்பு வந்துடுது. ஐயோ, மணி 8 மணி ஆச்சே. ஐயோ, அசந்து தூங்கிட்டேனே. இந்த சொர்ண மாமியார் சொரம்பாடுமே ஏண்டி இத்தனை மணிக்கு எந்திரிச்சா? ஐயோ, காது கொடுத்து கேட்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, டிஃபன் சாம்பார் வச்சு தோசை ஊற்றிடலாம். ஓகே, பருப்பை வேக வச்சாச்சு. இதை வந்து தாளிச்சுட்டு தோசை ஊற்றிட வேண்டிதான். சொரணம் என்ன பண்ணுதுன்னு தெரியலையே, டிவி பார்க்குது காலையிலேயே. நைஸாக ரூமுக்கு போயிடணும். சொரம் பார்த்துச்சு, சொரம்பாடும் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். 8 மணிக்கு எந்திரிச்சிருக்க, எப்படி தோசை ஊற்றுவேன், எப்படி சாம்பார் வைப்பேன், வீடு விளங்குமா, அது இதுங்க எப்படியோ. நைஸாக ரூமுக்கு போயிடணும். பருப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. கொஞ்ச நேரம் படுத்துருக்கலாம். முப்பது நிமிடங்களுக்கு பிறகு. என்னைவா அந்த சின்ன பொண்ணு கிச்சனுக்கு போனா நைஸாக எனக்கு தெரியாமல் ரூமுக்குள்ளே போயிட்டா. இப்போ அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் வெளியில் வரல. என்னத்தை அடுப்பில் செஞ்சாலோ தெரியல. அடடா, இது தீஞ்ச வாசனை வருதே. இவன் அடுப்பில் என்னத்தை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா ரூம்ல? அச்சுச்சோ, பருப்புலாம் கருகி வீணா போச்சே. அடுப்பில் வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா ரூம்ல? போய் கேட்டேன் பார்த்துக்கோளே, அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பேன் அந்த வாரேன் அவளுக்கு. எக்கோ சொன்னாக்கோ, என்ன உங்கள் வீட்டில் இப்படி தீஞ்ச வாசனை அடிக்கி? தெரு முழுக்க உங்கள் வீட்டு தீஞ்ச வாசனை தான். அதை என்னன்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். அதை ஏன் கேட்க பார்வதி, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மக ராசி என்ன தெரியுமா பண்ணியிருக்கா? பருப்பை வந்து நல்லா தீயை விட்டுருக்கா. தீயை விட்டுட்டு எங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ என்னக்கா உங்கள் மருமக இப்படி இருக்கா? என் மருமகானா 5 மணிக்கு கரெக்டாக எழுந்திருவாக்கா, அப்படி வச்சிருக்கேன் அவளை. அப்படி மட்டும் அவள் 5 மணிக்கு கரெக்டாக எந்திக்கலனா அவள் கதை முடிஞ்சிடும். என்னத்த சொல்ல பார்வதி, என் கிரகம் இவன் வந்து தொலைச்சிருக்கான் என் வீட்டுக்கு. எவ்வளோதான் சொல்லட்டுமே, சரின்னு கூட சொல்ல மாட்டா தெரியுமா? காதில் வாங்குவாளோ வாங்க மாட்டாளோ அப்படியே போயிருவா ரூமுக்கு. ஏக்கா, இப்படியே அவளுக்கு இடம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டை விட்டு போகமானே அனுப்பிச்சிடுவாக்கா. நீங்கள் மாமியார்னா என்னன்னு அவளுக்கு காட்டணும். என்னத்தை காட்ட பார்வதி, அதுக்கு நம்ம மகன் சரியாக இருக்கணும். அவளை எது சொல்லிட்டாலும் முதலாக வரா. ஏமா இப்படி அவளை கேட்குற, அழுதுகிட்டு இருக்காமான்ட்டு வந்துருதான். நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லு. ஏக்கா, நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சி 7 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிடணும்னு சொல்லுங்கக்கா. 5:30 டீ போடுன்னு சொல்லிடுங்கக்கா. அப்படியே வாடங்களேன்னா உங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு கராரா சொல்லிடுங்க. அப்படியா சொல்ற பார்வதி? இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாப்போம் வா. ஐயோ, என்னக்கா உங்க மருமக இப்படி வயசான கிழவி மாதிரி குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா? பாரு பார்வதி, அடுப்புல என்ன வச்சோம் அதை போய் ஆஃப் பண்ணணுமே அப்படின்னு ஒரு குடும்பத்து பிள்ளையா இருக்காளான்னு பாரு. அடுப்புல அங்க வச்சுட்டு இங்க வந்து குரட்டை விடுறா. எம்மா என்ன குரட்டன்னு பாரு. ஏக்கா, ஆனாலும் இப்படி இருந்தா வீடு விளங்குமாக்கா? அவங்க மகனுக்கு இதெல்லாம் தெரியுமா? என் மகன் பாவம் பார்வதி, காலையிலே எழுந்திரிச்சு போகிறவன் நைட்டு தான் வருவான். பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடி ஓடி வேலை செய்கிறான். இவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி குரட்டை விட்டு தூங்கினா வீடு எப்படி உருப்பிடும்? அக்கா எழுப்புங்க காவலை. ஏய் சின்ன பண்ணு, ஏய் ஏய் சின்ன பண்ணு, எந்திரிங்க. ஹா, என்னாச்சு? ஐயோ, தூங்கிட்டேன் போட்டிருக்கே லைட்டா. ஐயோ, அந்த சொரணத்தை வந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ, கூட எனக்கு கத்திரிக்காய் மண்டையை கூட்டு வந்திருக்கு. அடட, குரட்டை விட்டதெல்லாம் பார்த்துட்டாங்க போலிருக்கே. ஏய் சின்ன பண்ணு, அடுப்பில் என்ன வச்சுட்டு வந்த பாரு, தீஞ்சு போய் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு. ஸ்டவ் வேஸ்ட் ஆயிட்டு, பாத்திரம் வேஸ்ட் ஆயிட்டு, என்ன பண்ண போறேன்? அத்தை, அதுக்கே இப்போ டென்ஷன் ஆகுறீங்க. ஏதோ தூங்கிட்டேன், அதுக்கு அருகி போச்சு. அதை தூரப்பட போறேன், வேற எதனா செஞ்சு சாப்பிடலாம், ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க, கூட அவங்களையும் கூட்டு வந்துருக்கீங்க. எக்கா சொரணக்கா, என்னக்கா இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லுதா? ஒரு மரியாதை இருக்காக்கா? சின்ன பொண்ணு என்ன சொன்ன, கருகி போனா தூரப்படுவியா? தூரப்படுறதுக்கு உங்க அப்பா வீட்டுல இருந்தா கொண்டு வந்த என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாத்தையும் மீன் அடிக்கிறா. அது வேணானா போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆர்டர் பண்ணி. அத்தை, ஏன்த்தே இப்போ கோவப்படுறீங்க? நான் தூங்கிட்டேன், கருகி போச்சு, வேற என்னத்தை பண்ண முடியும்? இப்போ செய்யறதுக்கு டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தரேன்னு சொன்னேன். இல்லாட்டி வேற எதுனா செஞ்சு தரேன். பிரெட் ஆம்லேட் போட்டு தரட்டுமா? என்னது பிரெட் ஆம்லேட்டா? அதை மனுஷன் சாப்பிடுமா? எனக்கு ஏற்கனவே சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குன்னு தெரியும். பிரெட் ஆம்லேட் கொடுக்கலாம். பிரெட் ஆம்லேட் அது தின்னுட்டு நச்சுக்கு செத்து போலன்னு பாத்தியோடிக்கா. உலக இட்லி வச்சு சட்னியாவது வச்சு கொடுன்னு சொல்லுங்கக்கா. அந்த கத்திரிக்காய் மண்டை என்ன குசு 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 குசுன்னு காதில் போய் ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்கா? ஓ, அவ தான் அங்கேருந்து ஸ்குரு கொடுக்கா. அதான் நம்ம அத்தை டிங் 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 டிங்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரே. ஏய் சின்ன பொண்ணு, எனக்கு இப்போ இட்லியும் சட்னியும் தான் வேணும். எனக்கு காலைல காலை இட்லி தான் டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு தான் நேற்று அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி போய் காலையில் சாப்பிட்லான்னு சொன்னீங்க? அது இருக்குது, அதை போய் சாப்பிடுங்க. இட்லி எதுக்கு வேஸ்ட்டாக அவிக்கணும்?
எக்கா சொர்ணாக்கா உங்க மருமக்கா சரியான கில்லாடிக்கா உங்களுக்கு பழைய சோறு தள்ளிட்டு அவ ஆர்டர் பண்ணி திங்கலான்னு பாக்கா. ஆமா பார்வதி, இவளுக்கு வேலை செய்யறதுக்கு வலிக்கும். இப்ப இட்லி அவிக்கணும்ல, அதை அவளால முடியாது. அதனால எனக்கு பழைய சோறு கொடுத்துட்டு அவன் ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு பாக்குறா. பாத்தியா, இப்ப புரியுது அவ எப்படி ஆளு உனக்கு. எனக்கெல்லாம் பழைய சோறு கொடுக்கறதுக்கு என் மருமகா பயங்கரமா பயப்படுவா. மத்து கோவப்படுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த கத்திரிக்காய் மண்டை வந்து வந்து ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா காதுல ஓதுறா. எதுக்கு இந்த பொம்பளை வீட்டுல கிடக்காம இங்க வந்து காலையிலேயே வந்திருக்கா? ஐயோ என்னங்க சின்ன பொண்ணு, நம்மளையே முறைச்சு பாக்கா, நம்மள திட்டிடுவாளோ. சரி, நம்ம நைசா நழுவிட வேண்டிக்கிட்டான். சரிக்கா, என் மருமகாட்ட வேற நான் இந்த மாதிரி சொர்ணக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லாமலே வந்துட்டேங்கா. இந்நேரம் அத்தை எங்கன்னு நினைச்சிட்டு இருப்பா. நான் வீட்டுக்கு போறேங்கா. எப்படியோ சொர்ணக்கா காதுல ஓத வேண்டியதெல்லாம் ஓதியாச்சு, நம்ம வேலையை பார்ப்போம். பொம்பளைய பாரு பொம்பளைய, கத்திரிக்காய் மண்டை எங்க அத்தைகிட்ட ஒன்னொன்னா இழுத்து விட்டுட்டு அப்படியே ஓடி போறா. என்னென்னலாம் சொல்லி கொடுத்தான்னு தெரியலையே. இவங்க வேற என்ன முறைச்சு பார்த்து நின்றுகிட்டு இருக்காக. ஏ சின்ன பொண்ணு, நீ இப்படி டெய்லி ஒன்னன்னா சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறியா? நாளை காலை நீ 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5:30க்கு எனக்கு டீ குடிக்கணும். 7 மணிக்கு டிஃபன் வந்துடும் பாத்துக்கோ. இல்லாட்டினா உங்க அப்பா அம்மா போன் பண்ணி வர சொல்லு, பஞ்சாயத்து பேசிக்கலாம். என்னது இது, அத்தை புதுசு புதுசா ரூல்ஸ் போடுறாங்க? ஓ, அந்த கத்திரிக்காய் தலை இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். என்னது, 5 மணிக்கு எந்திரிக்கணுமா? அது முடியாது. 5:30க்கு டீ போடணுமா? முடியவே முடியாது. 7 மணிக்குள்ள டிஃபனா? கடவுளே, சத்தியமா என்னால முடியாது. 7 மணிக்கு தான் எனக்கு டிசைன் டிசைனா கனவு வந்துட்டு இருக்கும். ஆமா, இல்லாட்டினா அப்பாவை கூட்டு வர சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவாங்களா? நம்ம அப்பா ஏற்கனவே நல்ல மருமகளாக நடந்துக்கணும்னு சொல்லி விட்டாரு. என்ன பண்ணலாம்? சரி, நாளைக்கு காலையில ஏதாவது செஞ்சு சமாளிக்கலாம். ஏ பூமாரி, இந்த எபிசோடில் சொர்ணான்னு சொல்லி ஒரு மாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ என்ன உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணுமா? ஓகே ஓகே, நான் சொல்கிறேன். ஹாய் வீவர்ஸ், நம்மளோட ஆல்வேஸ் ஸ்மைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்துருங்க வீவர்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா எபிசோடும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆல் பட்டன் கொடுத்துருங்க வீவர்ஸ். டாட்டா, பை பாய். பை பை.